என் பேர் ராணிங்க. 91வது வார்டு கோவைப்புதூர் குளத்துப்பாளையத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. டெங்கு பணியாளராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு கமிஷனர் ஒரு புது ஆர்டர் போட்டதை நாங்கள் ஒரு 3 மாதமாக செக்யூரிகேஷன் சூப்பர்வைசராக வந்து டியூட்டி பார்ட்டோம். அந்த ஏரியாவுக்கு நான் தான் சூப்பர்வைசராக இருந்தேங்க. அப்போ வந்து எப்போ டோர் டு டோர் அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 10 ஏரியா பிரித்து கொடுத்துருவாங்க. டோர் டு டோர் அந்த ஏரியாவுக்கு நாங்கள் குப்பை எடுக்க போகணும், ஆளுகளை கூப்பிட்டு போவாங்க. காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணி இங்கும்போது அங்கேருந்து குப்பை கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு நைட்டு வந்து அவங்க மாத்திரை போட்டு மறந்து அந்த கவருக்குள்ளே வச்சு தூங்கிட்டாங்க. அவங்க மருமகன் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த நகையோட குப்பையில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு நாங்கள் அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துட்டோங்க. 10 மணி இருக்குங்க. வெளியே வரும்போது அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் நகை மறந்து குப்பைக்குள்ளே போட்டோம், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நகையை காணோம், வீடு ஃபுல்லாக நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, குப்பை பாக்ஸ் அந்த கவருக்குள்ளே தான் வச்சேன், மருமகன் தெரியாமல் குப்பை நினச்சி எடுத்து போட்டுருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போதுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல்லாக தேடினோம். ஒரு அந்த மக்குங்குப்பை வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 700 கிலோ 1 டன்னு இருக்குதுங்க. அவ்வளோ குப்பை, ஆர்கானிக் குப்பை எல்லாமே கலந்து தான் இருக்குதுங்க அதில். அப்புறம் சாக்கில் எம்ஆர்எஃப் அது ஃபுல்லாக கவர் ஃபுல்லாமே ரொம்ப எது வேணால் இருக்குதுங்க, அசிங்கமாக கூட இருக்கும். அதை ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஊசி கூட இல்லாமல் பிரித்து அந்த குப்பை ஃபுல்லாக பிரித்து எடுக்க சாப்பிடாமல் மணி சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுங்க, கிடைக்கவே இல்லைங்க. அவங்களும் உட்காந்து அழுகிறாங்க, பாவம். சரி நம்ம வந்து தூய்மை பணியாளராக இருந்துட்டு இவங்க எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது. நம்ம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு தான் போகணும். நமக்கு இன்னும் ஒரு நாளைக்கு இந்த வேலைக்கு நம்ம வந்து போகிறதில்ல. நம்ம ரெகுலராக அந்த ஏரியாக்குள்ளே போகணும், நம்மளை எல்லோரும் உள்ளே விடணும், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனச வைரோக்கி வச்சுட்டு எங்கள் சார் எங்களுக்கு ஒத்துழைப்பாக கொடுத்தாருங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தேடி எடுத்து கொடுத்துட்டு தான் போனால் அவங்க கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து 7.25 அந்த பவுனு, ஆனால் 7.25 போது ஒரு 6 லட்சம் மதிப்புன்னு சொன்னாங்க அவங்க. அப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு எதனும் சாப்பிடுங்க பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாங்க, எங்கள் நகை எடுத்து கொடுத்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு பொருளெல்லாம் நாங்கள் காசு எதிர்பார்த்து நாங்கள் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. காசு எதிர்பார்த்து நாங்கள் அந்த வேலையை செய்யலை, எங்கள் மேலே அந்த ஏரியாக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 98வது வார்டு குறிச்சியில் மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். 96வது வருஷத்துல நான் தேர்தல் நின்றுட்டுருக்கேன். 4வது முறையாக நான் வந்து வெற்றி பெற்றிருக்கேன். என்னுடைய வார்டில் வந்து தூய்மை பணியாளர்கள் 100% வந்து குப்பை தொட்டி இல்லாத வார்டு அப்படிங்கிற அங்கீகாரம் கமிஷனரால் கொடுத்துருக்காங்க. எங்கள் வார்டில் குப்பை தொட்டி எங்கேயும் இல்லை, குப்பை எந்த ரோட்லையும் இருக்காது, 100% குப்பை தொட்டி இல்லாத வார்டுங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு முழு மூல காரணம் எங்களுடைய தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளர் ரெண்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் தான். இந்த சிவகாமி அப்படிங்கிறவங்க கோவைப்புதூரில் 98வது வார்டில் குடியிருக்காங்க. அவங்க வந்து கணவர் இல்லாத ஒரு லேடி, நகை வந்து ஒரு 6 பவுன் நகையை வந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு கவரில் வச்சுருந்தாங்க. அது பெட்டுக்கடையில் வச்சுட்டு தூங்குற பொழுது காலில் எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அவங்களுடைய மருமகன் வந்து அதை குப்பையை நினச்சி கூட்டி அதை நம்ம இதில் குப்பை போடக்கூடிய பாக்ஸில் போட்டாங்க. அப்போ அந்த 98வது வார்டில் இருக்கிற தூய்மை பணியாளர் என்ன பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் டாடா ஏஸ் லோடு ஏற்றிட்டாங்க. அதில் மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக இருக்கும். அதில் வந்து இவங்க லோடு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அரவுண்டு 9 மணிக்கு இது நடந்தது. எனக்கு வந்து 9:30 மணிக்கு வந்து அவருடைய அவங்களுடைய உறவினர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நம்ம 91வது வார்டில் சிவகாமிங்கிறவங்க வந்து அவங்க கணவரில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நகையை தொலைச்சிட்டாங்கன்னாங்க. உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகிறதா என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. காவல் நிலையத்துக்கு போக வேண்டாம், நிச்சயமாக நம்ம மாடல் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு என்னுடைய வார்டு சூப்பர்வைசர் ஜெய்சீலன் அவருடைய நண்பர் வந்து மணிகண்டன் அவர்கிட்ட கூப்பிட்டு தகவல் சொல்லிட்டு நானும் மணிகண்டன் மேற்பார்வையாளர் பேசினேன். உடனே அவர் தைரியம் சொன்னார், சார் 100% நான் கண்டுபிடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டேன் சார் அப்படின்னு தகவல் சொல்லி அந்த 1.5 டன் இருக்கிற வெயிட்டை கம்ப்ளீட்டாக எடுத்து கீழே வச்சு இன்ச் பை இன்ச் தேடி 5 மணி 5.5 மணிக்கு அந்த நகையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மொத்த குடும்பம் அழுதுட்டு இருந்தது, இவ்வளோ பெரிய தொகை 3.5 லட்சம் ரூபா போயிடுச்சேன்னு. இது முடிஞ்ச முன்னாடி அவங்க ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுடைய நேர்மையும் மேற்பார்வையுடைய நேர்மையும் அவங்க ரொம்ப பிரமிக்க வச்சுது. அதுக்கு அவங்க நன்றி கடனாக வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னதும் கூட இல்லைங்க, உங்களுக்கு நகை கிடச்சதே போதும் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அவங்கள கௌரவிக்கிற விதமாக தான் இன்றைக்கி நான் வந்து மாமன்றத்தில் பேசினேன். ஆணையாளர் முன்னாடி 100 மாமன்ற உறுப்பினர் அவங்க கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். அவங்க வேர்வை சிந்தி உழைச்சாலும் நேர்மையாக உண்மையாக இருக்கும்னு நினைக்கிற அவங்க உள்ளத்தை நம்ம பாராட்டுவோம்னு சொல்லி இன்றைக்கி பேசினேன். அந்த விதத்தில் எங்களுடைய ஆணையாளர் கை தட்டினார், 100 மாமன்ற உறுப்பினர்கள் கை தட்டினாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, அவங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்சிருக்கு. நல்லபடியாக அவங்க நல்லா குடும்பத்தோடு வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.